இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேதாகம புதையல்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் வேதாகம விளக்க உரை என்கிற தலைப்பில் எண்ணாகமம் 16 முதல் 36 அதிகாரங்கள் உள்ளடங்கிய வேத தியானங்களை சற்று தியானித்து பார்ப்போம். அதிகாரம் 16. கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியவர்கள் எதிர்க்கிறார்கள். 1 முதல் 19 வசனங்கள். எதிர்த்தவர்களுக்கு கிடைத்த தண்டனை 20 முதல் 50 வசனங்கள். அதிகாரம் 17. துளிர் விட்டிருந்த ஆரோனின் கோல் ஒரு அடையாளமாக இருந்தது. 1 முதல் 13 வசனங்கள். அதிகாரம் 18. ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் வேலைகள். 1 முதல் 7 வசனங்கள். ஆசாரியர்களின் பங்கு 8 முதல் 19 வசனங்கள். நிரந்தர ஒப்பந்தம் 19 வசனம். ஆசாரியர்கள் 10ல் 1 பங்கை பெறுவார்கள், கொடுப்பார்கள். 20 முதல் 32 வசனங்கள். அதிகாரம் 19. சிவப்பான இளம் பசுவும் சுத்திகரிப்பு நீரும். 1 முதல் 22 வசனங்கள். அதிகாரம் 20. காதேசில் மிரியாம் இறந்து போதல். 1வது வசனம். பாறையை அடித்ததால் மோசே பாவம் செய்து விடுகிறார். 2 முதல் 13 வசனங்கள். இஸ்ரவேலர்களுக்கு வழிவிட ஏதோம் ராஜா மறுத்தல். 14 முதல் 21 வசனங்கள். ஆரோன் இறந்து போகிறார். 22 முதல் 29 வசனங்கள். அதிகாரம் 21. ஆராத்தின் ராஜா தோற்கடிக்கப்படுதல். 1 முதல் 3 வசனங்கள். வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பு. 4 முதல் 9 வசனங்கள். மோவாப்பை சுற்றி இஸ்ரவேலர்கள் முகாம் போடுதல். 10 முதல் 20 வசனங்கள். எமோரியர்களின் ராஜா சீகோன் தோற்கடிக்கப்படுதல். 21 முதல் 30 வசனங்கள். எமோரியர்களின் ராஜா ஓக் தோற்கடிக்கப்படுதல். 31 முதல் 35 வசனங்கள். அதிகாரம் 22. பிலேயாமுக்கு பாலா கூலி கொடுத்தல். 1 முதல் 21 வசனங்கள். பிலேயாமின் கழுதை பேசுகிறது. 22 முதல் 41 வசனங்கள். அதிகாரம் 23. பிலேயாமின் முதலாம் செய்தி. 1 முதல் 12 வசனங்கள். பிலேயாமின் இரண்டாம் செய்தி. 13 முதல் 30 வசனங்கள். அதிகாரம் 24. பிலேயாமின் மூன்றாம் செய்தி. 1 முதல் 11 வசனங்கள். பிலேயாமின் நான்காம் செய்தி. 12 முதல் 25 வசனங்கள். அதிகாரம் 25. மீதியானிய பெண்களுடன் இஸ்ரவேலர்கள் செய்த பாவம். 1 முதல் 5 வசனங்கள். பினேஹாசின் நடவடிக்கை. 6 முதல் 18 வசனங்கள். அதிகாரம் 26. இஸ்ரவேல் கோத்திரங்களின் 2வது பெயர் பதிவு. 1 முதல் 65 வசனங்கள். அதிகாரம் 27. செலோப்பியாத்தின் மகள்கள். 1 முதல் 11 வசனங்கள். மோசேக்கு அடுத்ததாக யோசுவா நியமிக்கப்படுகிறார். 12 முதல் 23 வசனங்கள். அதிகாரம் 28. பலிகளை செலுத்த வேண்டிய முறைகள். 1 முதல் 31 வசனங்கள். தினமும் செலுத்தப்படுகிற பலிகள். 1 முதல் 8 வசனங்கள். ஓய்வு நாளில் செலுத்தப்படுகிற பலிகள். 9-10 வசனங்கள். ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்படுகிற பலிகள். 11 முதல் 15 வசனங்கள். பஸ்காவின் போது செலுத்தப்படுகிற பலிகள். 16 முதல் 25 வசனங்கள். அறுவடை பண்டிகை நாளில் செலுத்த வேண்டிய பலிகள். 26 முதல் 31 வசனங்கள். அதிகாரம் 29. பலிகளை செலுத்த வேண்டிய முறைகள். 1 முதல் 40 வசனங்கள். எக்காலம் ஓதும் நாளில். 1 முதல் 6 வசனங்கள். பாவ பரிகார நாளில். 7 முதல் 11 வசனங்கள். கூடார பண்டிகை நாளில். 12 முதல் 38 வசனங்கள். அதிகாரம் 30. ஆண்கள் நேர்ந்து கொள்ளும் போது. 1-2 வசனங்கள். மனைவியோ மகளோ நேர்ந்து கொள்ளும் போது. 3 முதல் 16 வசனங்கள். அதிகாரம் 31. மீதியானியர்களை பழிவாங்குதல். 1 முதல் 12 வசனங்கள். பிலேயாம் கொல்லப்படுதல். 8வது வசனம். கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சம்பந்தமான அறிவுரைகள். 13 முதல் 54 வசனங்கள். அதிகாரம் 32. யோர்தானுக்கு கிழக்கே குடியிருக்கும் இடங்கள். 1 முதல் 42 வசனங்கள். அதிகாரம் 33. வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் பயணம் செய்த இடங்கள். 1 முதல் 49 வசனங்கள். கானானை கைப்பற்றுவதற்கான அறிவுரைகள். 50 முதல் 56 வசனங்கள். அதிகாரம் 34. கானான் தேசத்தின் எல்லைகள். 1 முதல் 15 வசனங்கள். நிலத்தை பங்கிட ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 16 முதல் 29 வசனங்கள். அதிகாரம் 35. லேவியர்களின் நகரங்கள். 1 முதல் 8 வசனங்கள். அடைக்கல நகரங்கள். 9 முதல் 34 வசனங்கள். அதிகாரம் 36. பெண் வாரிசுகளின் கல்யாணம் பற்றிய சட்டங்கள். 1 முதல் 13 வசனங்கள்.
இன்னொரு வேதாகம புதையலுடன் மீண்டும் சந்திப்போம்.